ஃபாசிசம் என்பது கம்யூனிஸ்ட் நாடுகளில் மட்டும் இருக்கிற ஒரு பொருள் அல்ல, ஒரு கருத்தியல் அல்ல. இந்தியாவில் சனாதனம்தான் ஃபாசிசமாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா என்கிற வடிவத்தில் இங்கே இருக்கிறது. இன்றைக்கு வரவரதாவுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த படம் மிக தெளிவாக சொல்கிறது. அவங்க வாய்க்கு வந்து மாஸ்க் தான் போட்டிருக்காங்களே, வாயை மூட முடியாது என்பதை சொல்லிட்டாங்க. அத்தனை கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாது. அது பேச்சால வெளிப்படுத்துறது தேவையற்றது, செயலால மட்டுமே வெளிப்படுத்தணும். ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 116 ஆண்டுகள் முன்பு பிறந்த பாப்புலர் நெருடாவை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பங்களிப்பு குறித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். அவருக்கு அந்த காலத்தில் 1973 50 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு சர்வாதிகார ஒடுக்குமுறையை அல்லது அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையை விவரிக்கிறது இந்த படம், இந்த குறும்படம். இங்கே கௌரி லங்கேஷ், கல்புர்கி, நரேந்திர தபோல்கர் போன்றவர்கள் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்தை தேடிப்போய் அரச பயங்கரவாதிகள் அல்லது அரசுக்கு நெருக்கமானவர்கள் படுகொலை செய்தார்கள். இதை நாம் ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடிய ஒரு உந்துதலை இந்த படம் ஏற்படுத்துகிறது. பாப்புலர் நெருடா ஒரு புரட்சி கவிஞர். அவர் மார்க்சியத்தின் ஒரு உற்பத்தி, ஒரு மார்க்சிய உற்பத்தி. இந்த அளவுக்கு அவர் ஒடுக்கப்படுவதற்கும் அல்லது நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவதற்கும் அவருடைய மார்க்சிய சிந்தனைகள் முதன்மையான காரணம். இன்றைக்கு பீமா கோரேகான் வழக்கிலே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனந்த் டெல்டும்டே உட்பட. நம்முடைய ஸ்டேன் சுவாமி கடைசியாக கைது செய்யப்பட்டிருக்கிற பெரியவர். அவர்கள் மீது இந்த அரசு கொண்டிருக்கிற அச்சம் அவர்கள் மாவோயிஸ்டுகள் என்பதுதான். அவர்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் என்பதும் மாவோயிஸ்டுகளோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதுதான். அந்த வன்முறை வெறியாட்டத்தில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவினார்கள். அதற்கு இவர்களெல்லாம் காரணிகளாக, காரணகர்த்தாக்களாக இருந்தார்கள் என்று வழக்கு பதிவு. ஆகவே அன்றைக்கு பாப்புலர் நெருடா மீது ஆட்சியாளர்களுக்கு இருந்த கோபமும் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு பீமா கோரேகான் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் மீது இருக்கிற கோபமும் ஒன்றுதான், மார்க்சியத்தின் மீதுள்ள கோபம்தான். இன்றைக்கு இது மாவோயிசமாக இங்கே அறியப்படுகிறது, அன்றைக்கு சிலி நாட்டிலே அது மார்க்சியமாக அறியப்பட்டது. இந்த மார்க்சியம் உலக அளவில் பரவிய போது அல்லது அந்த இயக்கம் பரவிய போது முதலாளித்துவ சக்திகள், பூர்ஷ்வாக்கள் கம்யூனிஸ்ட் பூதம் என்றே அழைத்தார்கள். அதை கண்டு பயந்தார்கள், அஞ்சினார்கள். அந்த அச்சம் இன்னும் ஆளும் வர்க்கத்திற்கு அகலவில்லை, அவர்களை இன்னும் அது ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த படத்தை ஒரு வரியில் சொல்ல வேண்டுமானால், இது பாப்புலர் நெருடாவின் வாழ்க்கை வரலாறு என்பதை விட ஃபாசிசத்திற்கான ஒரு விளக்கம் என்று சொல்லலாம். ஃபாசிசம் எப்படி இருக்கும், ஃபாசிசம் எப்படி ஒடுக்குமுறை செய்யும், பாப்புலர் நெருடா மார்க்சிய உற்பத்தி என்றால் அவரை அச்சுறுத்திய அல்லது நஞ்சு கொடுத்து கொலை செய்த இராணுவ ஆட்சி ஃபாசிசத்தின் வடிவம். இப்போ ஃபாசிசத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையிலான போர் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, அது நீட்சி பெற்று வருகிறது. அந்த புரிதல் இளைய தலைமுறைக்கு போய் சேர வேண்டும். பாப்புலர் நெருடா என்கிற ஒரு பெயரை மட்டும் நாம் கருத்திலே கொண்டால் இங்கே ஒரு பாப்புலர் நெருடா உருவாகவில்லை,
எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்று கருதும் நிலை ஏற்படலாம். அது ஒரு கருத்தியலுக்கு எதிரான ஒடுக்குமுறை. பாப்லோ நெருடா என்கிற கவிஞர் இயற்கை மட்டும் பாடியிருந்தால் அவரை அரசு கண்டுகொள்ளாது, அவருக்கு எதிரான ஒடுக்குமுறையை ஏவியிருக்காது. காதலை மட்டும் பாடியிருந்தால் அவரை அன்றைய ஆட்சியாளர்கள் நெருங்கியிருக்க மாட்டார்கள், நெருக்கடி தந்திருக்க மாட்டார்கள். பிரபஞ்சத்தின் அழகை பற்றி பாடியிருந்தால் அவர்கள் ரசித்திருப்பார்கள். ஆனால் ஆட்சியில் இருப்பவர்களை அம்பலப்படுத்துகிற வகையில் அன்றைய ஆட்சியாளர்களை மட்டுமில்லாமல் அவர்கள் பின்பற்றுகிற கோட்பாட்டை அம்பலப்படுத்துகிற வகையில், அவர்கள் ஃபாசிஸ்டுகள் என்பதை உணர்த்துகிற வகையில் அவர் பாடினார், எழுதினார் என்பதுதான். அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஆட்சி முறையும் அதற்கு ஒரு காரணம். அவர் உள்வாங்கிய கருத்தியல் அவரை அப்படி எழுத தூண்டியது, படைப்புகளை உருவாக்க வழிவகுத்தது என்றால், அந்த படைப்புக்கு எதிரான ஒடுக்குமுறையை ஏவுகிற ஒரு இராணுவ ஆட்சியும் அங்கே இருந்தது. ஃபாசிஸ்டுகளின் கைகளில் ஆட்சி நிர்வாகம் இருந்தது. இதுதான் பாப்லோ நெருடாவின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. இந்த படத்தில் நடித்த கலைஞர்கள் எவ்வளவு சிறப்பாக நடித்தார்கள் என்பதை எனக்கு முன்னர் பேசிய அனைவரும் பாராட்டினார்கள். நானும் நெஞ்சார பாராட்டுகிறேன். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. 1973 காலகட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அதிகாரி தொலைபேசி எடுத்து பேசுகிற போது, அந்த பழைய தொலைபேசியை நாம் காட்டுகிறோம், அந்த இடத்த செல்ஃபோன் இல்லை கையிலே. இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப செல்ஃபோன் வைத்திருக்கவில்லை. அந்த காட்சி பதிவு அதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எஸ்தராக நடிக்கக்கூடிய அந்த பாத்திரம் இப்போதைய நினைவை திடுமென நமக்கு உருவாக்கியது. கையிலே நம்ம மாஸ்க் போட்டிருக்கிறது, கையிலே கிளவுஸ் போட்டிருக்கிற ஒரு காட்சி. ஆனால் மாஸ்க் அவங்க கழட்டி விட்டுருக்குறாங்க, கையில் கிளவுஸ் போட்டிருக்கிறாங்க. 1973 நிச்சயம் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் டாக்டர் சர்ஜிக்கல் மாஸ்க் போடுறது வழக்கம். அது பெரும்பாலும் தியேட்டரில் தான் போடுவாங்க, மற்ற இடங்களில் சர்ஜிக்கல் மாஸ்க் அணிய மாட்டாங்க. அது இந்த காட்சி பதிவு எப்படி அந்த இடத்துலேயே வந்தது. டாக்டராக நர்ஸாக இருந்தால் வெறும் மாஸ்க்கு க்ளவுஸ் இருக்கும். ஆனால் அவங்க டாக்டர்னு அந்த அம்மா சொல்கிறாங்க காளீஸ்வரி பேசும்போது. டாக்டர் எஸ்தர் வந்து டாக்டர் தானேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படின்னா பெரும்பாலும் ஸ்டெதாஸ்கோப் வச்சுருப்பாங்க டாக்டர்ஸுங்க. இப்போ அது இல்லை, அந்த காட்சி பதிவில் அது இல்லை. நான் இப்போ படத்தில் கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், பாப்லோ நெருடா எங்கேயாவது தாடி வச்சுருக்கிறாரான்னு. அண்ணன் நாசர் வந்து கடைசி அந்த காட்சியில் வந்து தாடி வச்சுருக்கிறாரு. ஆனால் பாப்லோ நெருடாவுடைய படத்தில் எங்கேயுமே தாடியை காணும். நல்லா மழை மழை மழைன்னு ஷேவ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு படத்தில் கூட தாடி வச்ச படத்தை நான் பார்க்கவே இல்லை. இப்போ நிறைய தேடினேன் இமேஜஸ் போட்டு பாப்லோ நெருடாவுடைய. இந்த காட்சி பதிவுகள் மிகச்சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த கேள்விகள் எனக்கு எழுந்தன. நாம் அப்படியே அதை இளம் தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. 1973 அந்த காலகட்டம், பாப்லோ நெருடாவின் தோற்றம், அவர்கள் பேசிய மொழி, அவர்கள் அன்றைக்கு உரையாடிய அந்த உரையாடலுக்கு பின்னால் இருக்கிற கோட்பாடு, இது இளம் தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பொதுவாக நாம் பிரச்சனைகளையும் பிரச்சனைகளுக்குரிய நபர்களையுமே மனதில் வைத்து பெரும்பாலான உரையாடல்களை நிகழ்த்துகிறோம், ஒரு முடிவுக்கும் வந்து விடுகிறோம். அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் இருக்கிற கோட்பாடு வரையில், அந்த தத்துவம் வரையில் போய் சேர வேண்டுமானால் கலை இலக்கிய தளத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் மிக முக்கியமானவை. இந்த படம் அதைத்தான் நமக்கு, இந்த குறும்படம் உணர்த்துகிறது. ஃபாசிசத்திற்கு எதிரான ஒரு போராளி, அவர் காதலை பற்றி பாடியிருக்கிறார் என்றாலும் கூட, அழகிகளை பற்றி பாடியிருக்கிறார் என்றாலும் கூட, அவர் ஃபாசிசத்திற்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியிருக்கிறார். ஃபாசிசம் என்பது கம்யூனிஸ்ட் நாடுகளில் மட்டும் இருக்கிற ஒரு பொருள் அல்ல, ஒரு கருத்தியல் அல்ல. ஃபாசிசம் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு பகை கோட்பாடு. அதுதான் இன்றைக்கு அடிப்படையாக நாம் இளம் தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒன்று. கருத்துரிமையை பறிப்பது, இந்த சுதந்திரத்தை பறிப்பது, ஆட்சிக்கு எதிரான கருத்துக்களை
சொல்ல விடாமல் தடுப்பது, புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லுவதே கூடாது என்பது. சாக்ரட்டிஸ் அப்படித்தானே கொல்லப்பட்டார். ஒரு முற்போக்கான கருத்துக்களை சொல்லக்கூடாது என்கிற ஒரு ஒடுக்குமுறை. ஆகவே ஃபாசிசம் என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் நீடிக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்போதும் அதை தக்க வைக்க போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆளுமைக்கு உட்பட்ட நிலையில் இருக்கிற மக்கள் எப்போதும் அந்த அதிகாரத்தை தகர்க்க வேண்டும் என்றே போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒருபுறம் ஃபாசிசம், இன்னொரு புறம் ஜனநாயகமும் இங்கே மனித குலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தை நடத்துவதற்கான களத்தை அமைத்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் சனாதனம்தான் ஃபாசிசமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி, பாலின பாகுபாடாக இருந்தாலும் சரி, சாதிய பாகுபாடாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த பாகுபாடாக இருந்தாலும் சரி, அந்த பாகுபாடுகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு தான் ஃபாசிசம். இங்கே சனாதனம் என்கிற பெயரில் இருக்கிறது. அது பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி, அமித்ஷா என்கிற வடிவத்தில் இங்கே இருக்கிறது. அதனால்தான் கௌரி லங்கேஷ், கல்புர்கி தேடி சென்று கொல்லப்பட்டார்கள். அதனால்தான் இந்த வயதிலும் முதுமை வயதிலும் வரவரராவ் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட முடியாது என்று நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இவை அனைத்துமே ஃபாசிசம்தான். ஃபாசிசத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்கிற ஒரு செய்தியை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வதுதான் இந்த குறும்படத்தின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த வகையில் இந்த குழுவினரை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு செய்தி அந்த படத்தை பார்த்தபோது எனக்கு தோன்றியது, அதுவும் ஒரு ஐயமாகத்தான் நான் எழுப்புகிறேன். அந்த அதிகாரியாக நடிக்கிற காளீஸ்வரி, நம்முடைய பாப்புலா நெருடாவாக நடிக்கிற அண்ணன் நாசர் அவர்களிடத்திலே விடைபெற்று செல்கிற நேரத்தில் ஒன்றை சொல்கிறார், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் கவிதை எழுது, அது நெருப்புக்கு காதல் கவிதைகளை எழுது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தில் அந்த வாக்கியத்தை முடிக்காமல் எழுந்து செல்கிறார். இந்த காதல் கவிதைகளை எழுது என்று சொல்லுகிற இடத்தில் வாக்கியம் முடியவில்லை, அது எனக்கு என்று அவர் சொல்லுவதைப் போன்று அது அமைந்திருக்கிறது. நீ எழுது மற்ற கவிதைகள் எல்லாம் நெருப்புக்கு, காதல் கவிதை எழுது அது எனக்கு என்று அந்த அதிகாரி என்னதான் அந்த பாப்புலா நெருடாவை அச்சுறுத்த வந்தாலும், என்னதான் அவரை ஃபாசிசத்தை கொண்டு ஒடுக்குகிற ஒரு அணுகுமுறையை கொண்டிருந்தாலும், அந்த உள்ளத்திலும் கூட காதல் நெகிழ வைக்கிறது, அவன் மீதான ஒரு அன்பை அது வெளிப்படுத்துகிறது என்பதை போன்ற ஒரு காட்சியாக எல்லா படைப்பாளிகளையும் பிரபஞ்சம் காதலிக்கிறது. ஏனென்றால் படைப்பாளிகள் பிரபஞ்சத்தை காதலிக்கிறார்கள், படைப்பாளிகள் பிரபஞ்சத்தை காதலிக்கிறார்கள். அந்த வகையில் அந்த இடத்தில் எனக்கு தோன்றியது, உங்களுக்கு அது எப்படி தோன்றியது தெரியவில்லை, அவர் அந்த சொல்லி முடிப்பார் என்று பார்த்தேன், அது வாக்கிய முடியவில்லை. கவிதைகள் ஃபாசிசத்தையும் ஊடுருவி செல்கிற, அன்பால் வளைத்து போடுகிற அல்லது காதலால் பிணைத்து போடுகிற ஆற்றல் பெற்றவை கவிதைகள், கவிதை படைப்புகள் என்பதை பாப்புலா நெருடாவின் வாழ்க்கையிலும் நாம் அந்த கடைசி நொடிகளில் பார்க்க முடிகிறது. இந்த திரைப்படம் ஒரு தனிநபரின் வாழ்க்கை வரலாறு அல்ல, ஒரு கோட்பாட்டை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வரலாற்று ஆவணம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை கலைஞர்களையும் நெஞ்சார பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பாப்புலா நெருடாவை வேறு எந்த காலத்தை விட இந்த காலத்தில் நினைவு கூறுவது என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த படைப்பு பல்வேறு கேள்விகளை, நினைவுகளை நமக்கு எழுப்பியிருக்கிறது. அப்படியான ஒரு படைப்பை கொடுத்த இயக்குனர் பகு அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக வந்து ஒரு அதிகாரத்தினுடைய அந்த உக்கரத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கலைஞன் அச்சமின்றி, மரணத்தை பற்றின எந்த அச்சமும் இன்றி அந்த அதிகாரத்தை ஒரு எல்லலோடும், அந்த அதிகாரத்தை துணிச்சலோடும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த அரசியலை, அந்த கணத்தை
நம்மிடத்தில் உயிர்ப்போடு கொண்டு வந்த உன்னத கலைஞர் தோழர் நாசர் அவர்களுக்கும், அந்த அதிகாரத்தை வந்து அது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி மாறுறாங்க, எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் உலகத்தினுடைய எந்த அறத்தை பற்றியும் கவலைப்படாத ஒருவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கலைக்கு விரோதமானவர்களாக இருக்கிறார்கள், அன்பிற்கு விரோதமானவர்கள் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நுணுக்கமான தன்னுடைய நடிப்பாற்றலின் மூலமாக வெளிப்படுத்திய அந்த தோழிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு இந்தியாவில் புனே சிறையிலே பாப்லோ நெருடா இருக்கிறார். அவர் கல்கத்தாவிலே பாப்லோ நெருடாவினுடைய இடம் என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் அமர்த்தியா சென்னாக இருக்கலாம் அல்லது வரவரராக இருக்கலாம், அவர்களெல்லாம் பாப்லோ நெருடா சந்தித்த அதே ஆட்சி அதிகார எதேச்ச அதிகாரத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரவரராவுக்கு என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த படம் மிக தெளிவாக சொல்கிறது. தோழர் சொல்லி சென்ற ஸ்டான் சாமிக்கு என்ன நடக்கிறது என்றால் இதைத்தான் நாம் இங்கே பார்க்க முடியும். அமர்த்தியா சென்னுக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு வந்து நம்மளுக்கு வந்து பாடிஸ்டாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை, அகஸ்தோ பின்னச்சிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா இடத்திலும் அகஸ்தோ பின்னச்சிட்டுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பு வளர்வதில்லை, தாடி தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு நடுவில் இப்படியான ஒரு படைப்பை கொண்டு வந்து நமக்கு இந்த அதிகாரத்தினுடைய எதேச்ச அதிகாரத்தை மிக எளிமையாக புரிய வைத்த இந்த நிமிடங்கள் மிக மிக முக்கியமானவை. அது இந்த நெருக்கடி காலகட்டத்தில் நமக்கு வந்து அவங்க வாய்க்கு வந்து மாஸ்க் தான் போட்டிருக்காங்களே, வாயை மூட முடியாது என்பதை சொல்லிட்டுருக்காங்க. அன்பான தோழர்களே, ஒரு அற்புதமான படைப்பை படைத்திருக்கிறார்கள். இந்த படைப்பை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கும் அதை பெருமைப்படுத்துவதற்கும் இங்கே மேடைகளை திரண்டிருக்கக்கூடிய ஆளுமைகள் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள், அவர் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட வேற என்ன பெருமை இருக்க முடியும்? இப்படியான ஒரு தலைமையின் கீழ் மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்கள் இருக்கிறார்கள், ஏனைய கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், முற்போக்கு இயக்கங்களாக நாம் அனைவரும் ஒன்று தான் இருக்கிறோம். நமது மேடை வலிமையானது, நாம் இந்த கலைஞர்களை உயர்த்தி பிடிப்போம், அவர்கள் மனிதத்தை உயர்த்தி பிடிப்பார்கள், முற்போக்கு நிச்சயம் வெல்லும். நன்றி. இரக்கமற்ற முறையில் கொரோனா மனிதர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஈவு இரக்கமற்ற முறையில் இந்திய ஒன்றியத்தின் பூர்வகுடி மக்களையும், 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழினத்தின் பெருங்குடியையும் அழித்து கொண்டிருக்கிற அல்லது அடிமையாக்க துடித்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் பாப்லோ நெருடா என்கிற ஒரு பெரும் புரட்சி கவிஞனை பற்றிய இந்த ஆவணப்படம் ஒரு பெரும் மனக்கொதிப்பை, ஒரு பெரும் கோபத்தை மீண்டும் கிளறிவிட்டிருக்கு. இந்த படைப்பை மிக உன்னதமாகவும் நேர்த்தியாகவும் படைப்பு செய்த இயக்குனர் பாகு அவர்கள் உள்ளிட்ட இந்த படைப்பில் சம்பந்தப்பட்ட அத்தனை படைப்பாளிகளுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக்கிறேன். தேடுங்கள், நாலா பக்கமும் தேடுங்கள், உங்களை பதட்டமாக்குகிற ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் என்னிடம் உண்டு, அது எனது கவிதை என்று சொன்னவன் அதிகார வர்க்கங்கள் சுற்றி வளைக்க அச்சுறுத்தி கொண்டிருக்கிற நிலையிலும் கூட அவன் வாயிலிருந்து உதிர்த்த வார்த்தைகளது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளினுடைய ஒரு வாழ்க்கை தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய மூக்கை மூடிக்கொண்டு இந்த இடத்துல, ஒருவேளை நோய் தொற்று எனக்கு வந்தாலும் கூட பரவாயில்லன்னு 96 வயது நிரம்பிய ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கணும், அந்த கேள்வி மிக மிக முக்கியமானது.
ரெண்டே விடயங்களில் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அது அதாவது நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் சாதாரணமாகவே நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து அவனியாபுரம் வாடிவாசலில் உக்கரமாக நின்று கத்திப்பாராவை இழுத்து பூட்டி அக்கினி வெயிலில் சிறைக்கு போன நிலையில் கூட இன்னும் அடங்காத சுற்றிக்கிட்டு இருக்கிற எங்களை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தமிழினத்தின் இளைய தலைமுறை இன்றைக்கு வந்து அத்தனை கோபத்தையும் வெளிப்படுத்த முடியாது. அது பேச்சால் வெளிப்படுத்துறது தேவையற்றது. செயலால் மட்டுமே வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தினா மட்டும்தான் தமிழினம் நிலைக்கும், மனிதகுலம் வாழும். இந்த படைப்பு இந்த படைப்பில் நடித்த ரெண்டு பேர் திரு நாசர் அவர்கள், பேரன்பிற்குரிய சகோதரர். பல படைப்புகளில் அவரோடு நான் பணியாற்றியிருக்கேன். அவர் ஒரு உன்னதமான நடிகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரை வச்சுக்கிட்டு அவருக்கு எதிரில் உட்காந்து மிரட்டி எடுத்த அந்த நடிகைக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை இந்த சபை சொல்லணும். அவனுடைய பாப்புலோ நெருடாவுடைய ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் கொட்ட முடியாது, கொட்டுறதுக்கான இடமும் களமும் காத்திருக்கு. அவன் சொல்கிறான், பூமியின் சருமம், பூமியின் தோல் உலகம் முழுக்க ஒன்றுதான் சொல்கிறான். அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. நீங்கள் அவன் வாழற காலத்தில் புரட்சி செஞ்சான், அவனை கொன்னாங்க. 64 நோபல் பரிசு வாங்கினவர் இந்த பரிசு எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிருக்காரு. காரணம் ஏன் இன்னும் பாப்புலர் நெருடாவுக்கு இந்த நோபல் பரிசை தரலை அப்படிங்கிறது தான். அப்புறம் 71 வாங்கினவன். அப்படி ஒரு நோபல் பரிசு வாங்கினவனே ஒரு அதிகார வர்க்கம் கொண்டு இருக்குன்னா அதிகார வர்க்கம் இரக்கமற்ற, இன்றைக்கு இருக்கிற பாசிசத்தை போன்ற அதிகார வர்க்கம் யாரை வேணாலும் கொள்ளும். அப்போ அதை எதிர்த்து என்ன செய்ய போகிறோம்? பூமியின் தோல் உலகம் முழுக்க ஒன்றுதான். அந்த அதே கொடூரமான அதிகார வர்க்கம் இந்திய ஒன்றியத்தில் நம்மளுடைய தமிழர் நிலத்தில் வேரூன்றி அழிப்பதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய போகிறோம்? பாப்புலோ நெருடாவை போன்று இங்கே ஒரு கவிஞன் இப்போது இல்லை, இனி வருவானா தெரியாது. ஆனால் போராட, அத்துமீறுகிற எவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அப்புறப்படுத்த நீங்களும் நானும் புரட்சி செய்ய காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம்னு காட்ட வேண்டிய ஒரு உக்கரத்தை தான், ஒரு தெளிவைத்தான், ஒரு புரிதலைத்தான் இந்த படைப்பு இந்த நேரத்தில் வந்து உருவாக்கியிருக்குன்னு நம்புகிறேன். அத்தனை கலைஞர்களுக்கும் மீண்டும் எனது அன்பும் பாராட்டுகளும் நன்றியும் வணக்கம். முதற்கன் பணிவான வணக்கம். கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டும் இல்லை, பொதுவாகவே தமிழக அரசியலில் ஒரு புனிதமான முகத்தோற்றத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிற அருமைத்தோழர் நல்லக்கண் அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை எப்படி ஒருங்கிணைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்தியிருக்கிறார் என்பதை இங்கே எனக்கு முன்னாலே இதனுடைய இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற நண்பர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அவரு தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கார், நமக்கு 96 வயசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவர் பார்க்குற போது அவர் 96 மாதிரி நம்ம யாருப்போ நமக்கு படுறதில்லை. ஏன்னா தமிழகத்தில் எந்த மூலையில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே போய் அங்கே முதல்ல நிற்கிறவர் அவராக தான் இருக்கிறார் இந்த கொரோனா காலத்தில் கூட. எனவே அவருக்கு அவர் இளம் பருவத்தில் இருந்து அவர் உட்கொண்டிருக்கிற அந்த மார்க்சிய தத்துவம் தான் அந்த அளவுக்கு அவரை இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது, நமக்கு பெருமையாக இருக்கிறது என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த பொது முடக்கம் COVID-19 என்ற காரணத்தினால் பொது முடக்கம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு இன்னொரு நோக்கமும் இருந்தது. எந்த மக்கள் இயக்கமும் நடத்திடக்கூடாது, யாரும் சத்தம் போட்டுடக்கூடாது, எதாவது வீதிக்கு வந்துடக்கூடாது, மக்கள் களத்தில் இறங்கிடக்கூடாது. ஆகவே பொது முடக்கத்தை அதுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து பொது முடக்கத்தை நீடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை முடக்கம் போட்டாலும் நாங்கள் எந்த முடக்கத்துக்கும் முடங்க மாட்டோம் என்கிற முறையில் பகு அவர்களும் இந்த குழுவினரும்
இந்த பொது முடக்க காலத்தில் இப்படி ஒரு புரட்சிகரமான சிந்தனை தூண்டுகிற இந்த படத்தை வெளியிட்டது அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது, மிகுந்த பெருமைக்குரியது என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நடிகர்களை பற்றி சொன்னாங்க, நாசரை பற்றி சொன்னார். தமிழ்நாட்டில் அவர் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு அவருடைய நடிப்பை பற்றி நம்ம நல்லா தெரியும். அதாவது ஒரு கதாபாத்திரமாக நடிப்பது என்பது வேறு, அந்த கதாபாத்திரமாகவே மாறிடுறவர் அவர். எந்த வேஷத்துக்கு போனாலும் அந்த வேஷத்துக்கு அவரே மாறிடுற அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் அவர். அதே மாதிரி காளீஸ்வரி நான் இன்றைக்கி தான் அவங்கள பார்க்குறேன். உண்மையிலேயே அந்த படத்தில் பார்க்குற போது அன்னைக்கு நடந்த அந்த இராணுவ அதிகாரியே அப்படி பேசியிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. இவங்க பேசுறதை பார்த்து அவ்வளவு அந்த அந்த தோற்றத்தோடு அதை பார்க்குற போது தெரிந்தது. எனவே அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிந்தனையை தூண்டுகிற ஒரு படத்தை, இந்த ஆவணப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 1973 உலகம் முழுவதும் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்பது ஏற்பட்டது. என்ன சர்ச்சைன்னா, நாடாளுமன்றத்தின் மூலமாகவே ஒரு நாட்டில் சோசலிசத்தை அமைத்துவிட முடியுமா என்கிற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது. அடிப்படை மார்க்சியம் அப்படியெல்லாம் சொல்லவில்லை, ஆனால் நாடாளுமன்றத்தின் மூலம் கொண்டு வர முடியும் என்பதற்கு சல்வனார் அலண்டே அவர்கள் ஆட்சிக்கு வந்தது என்பது ஒரு முன்னுதாரணமாக சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே இருக்கிற முதலாளித்துவ அடிப்படைவாதிகள் அதை அனுமதிக்கலை, அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்க, அவரையும் அவருடைய மனைவியையும் சுட்டு கொண்டாங்க, அந்த அமைச்சர்கள் அவ்வளவு பேரையும் சுட்டு கொண்டாங்க, அவர்களுக்கு பக்கபலம் வந்த பாப்புலா நெருடாவையும் விஷம் வைத்து படிப்படியாக கொண்ட காட்சியை நாம் வந்து இன்றைக்கி பார்க்குறோம். ஆகவே அன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருந்த அந்த போராட்டம், அந்த அந்த சிலையில் நடந்த அந்த இராணுவ படுகொலை, ஜி ராமகிருஷ்ணன் இங்கே சொன்னார். இன்றைக்கி அது எப்படி பொருந்ததுன்னா, எவ்வளவு காலம் சர்வாதிகாரம் ஆட்சியில் இருந்தாலும் மக்களை ஏற்க மாட்டார்கள் என்பதற்கு ஒரு சம்பவம் தான், வினோச்சாட்டு உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய அரசியல் சாசனம் எங்களுக்கு வேண்டாம் என்று நிராகரித்து எங்களுக்கு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்களில் பெரும்பகுதி வாக்களித்து இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் இன்றைக்கு நடைபெறுகிறது. அதற்கான அமைப்பு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே பினோச்செட்னால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசனத்தை நிராகரிக்கிறதுக்கு அந்த போராட்டத்தை அந்த மக்கள் நடத்தி கொண்டிருக்கிற போது, நாம் பாப்புலா நெருடா என்கிற அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தை படமாக ஆக்கியிருப்பது என்பது உண்மையிலே பெருமைக்குரியது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் என்ன மகிழ்ச்சின்னா, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், அது பகுவாக இருக்கலாம் அல்லது இங்கே நம்ம பேசிய பல பேர் நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள், நம்ம கௌதம் இருக்கிறாரு, ரஞ்சித் இருக்கிறாரு, சினிமா திரைத்துறையில் அவர்கள் இருந்தாலும் கூட ஏதோ திரைத்துறை ஒரு தொழில் வருமானம் என்கிற அந்த நிலை மட்டும் இல்லாமல், சமூக அக்கறையோடு இன்றைக்கு சமூகத்தை பற்றி சிந்திக்கிற சமூகத்தில் கள போராளிகளாக அவர்கள் வந்திருப்பது என்பது ஒரு புதிய நம்பிக்கை அளிக்கிற சக்தி என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்றும் நான் கடைசியாக சொல்லி முடிப்பது என்னென்னா, நிறைய பேசிகிட்டே போகலாம், காலத்தின் அருமை கருதி அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இன்றைக்கி நாடு இருக்கிற நிலைமை தெரியும், டெல்லியே கொந்தளித்து கொண்டிருக்கிற நிலைமை என்பது உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிரா இருக்கிற சிறையில் எவ்வளவு கொடுமையான சிந்தனையாளர்களை அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிற நிலைமை என்பது தெரியும். நாம் சிலியை பற்றி பேசுகிற அல்லது படம் எடுக்கிற அந்த நிலைமை நாளைக்கு இந்தியாவுக்கு வராது என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அந்த ஆபத்து நம்முடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே சிலிக்கு படம் எடுத்திருக்கிற நாம் அந்த சிந்தனையை இன்றைக்கு தமிழகத்தில் பரவுவதன் மூலம் சிலியாக இந்தியாவை மாறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற களத்திலே நாமெல்லாம் இணைவதற்கு இந்த திரைப்படம் ஒரு பெரிய உதவியாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.